ஓ நமச்சிவாய நாராயணா, நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகியின். மார்ச் மாத பலன்கள்ல மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்ப்போம். பியூட்டி பண்பர்களே, காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் வளமாக வாழ வேண்டும். மிதுன ராசி, மிதுன ராசிங்கிறது கால புருஷத்துவத்தோடு மூணாவது ராசி. முயற்சி ஸ்தானம், வீரியமான இளைய சகோதர சகோதரிகளுக்கு சொந்தமான மூன்றாம் இடம் மிதுன ராசி. புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. புதன் பகவான் வந்து கல்விமான், கல்விக்கு சொந்தக்காரர், தாய் மாம உறவுக்கு சொந்தக்காரர், அத்தை உறவுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். கலை நயம் நாட்டியம் எழுத்து துறை, ஆசிரியர் பணி பேராசிரியர் பணி, கம்ப்யூட்டர் துறை, கணக்கர் பட்டய படிப்பு, சினிமா துறையில் ஜெயிக்கிறது, ரைட்டராக வர்றதெல்லாம் புதன் பகவானுடைய ஆசியும் அருளும் இருந்தால் மட்டும்தான் இத்தனை துறையில் நம்ம ஜெயிச்சு வர முடியும். இத்தனை துறையில் ஜெயிச்சு வரவங்களுக்கு இந்த புதன்புறவுடைய அருள் ஆசியும் அவங்களுடைய பிறவி ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மார்ச் மாத பலன்களில் மிதுன ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். மார்ச் மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பவனில், 12ஆம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் நிறைய பாவக்கிரகம், போகக்காரன், நிறைய விரயங்களை தருவார், பண விரயமாக தருவார். கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள், தேவையில்லாமல் வீண் விரயம் பண்ண வேண்டாம், சுப செலவாக மாற்றிக்கிடுங்க. தூக்கங்கள் கெடும், அடிக்கடி வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகம், 12ஆம் இடத்தில் இருக்கிறது. ஓரளவு வெளி மாநில வெளிநாடு போவதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் மிதுன ராசி நண்பர்களே. இந்த 1.5 வருஷ காலத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். மார்ச் மாதத்துல இந்த வாய்ப்புகள் கிடைச்சிங்கன்னா சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. கேது பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் முழு பாவக்கிரகம், ஞானக்காரகன், ரொம்ப நல்லது. 6ஆம் இடம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் அற்புதமான பலன்களை செய்வார் மார்ச் மாதத்தில். கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கடன் எதிரி நோய் தொல்லைகள்லாம் குறையும். பகையாளிகள் புத்திசாலித்தனமாக கடனை அடைப்பார்கள். எதிரிகளை புத்திசாலித்தனமாக சமுதாயமாக சிந்தித்து எதிரிகளுடைய குற்றத்தை வாயிடத்து போக செய்கிறதுக்கு இந்த கேது பகவான் உதவி செய்வார். நோய் நொடிகள் இருந்தால் கண்டிப்பாக குணமாகும். இதுவரை மருத்துவ சூழல்லாம் கூடியிருந்ததுன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு மருத்துவ சூழல் குறைஞ்சி நாள்பட்ட வியாதிகள்லாம் இப்போ நம்ம 6ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் அற்புதமான மருத்துவ விஷயங்களை குணப்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. 2 கிரகமும் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்க. மிதுன ராசி அன்பர்களே, தனுசு ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறது ஓரளவு நல்லது. கூடவே செவ்வாய் பகவான் இருக்காங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கலான்னு இருக்கக்கூடாது, கலத்திர தோஷம். ஆனால் சுக்கிர பகவானுடைய சேர்ந்ததுனால முழு சுபக்கிரகம் செவ்வாயுடைய பாதிப்பை குறைத்திருவார். திருமண வாய்ப்புகள் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. குழந்தைகளுக்கு திருமண முயற்சிகளுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் மார்ச் மாதத்தில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய அணிகலங்கள் ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாகனங்களை மாற்றிட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கும் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் அந்த முயற்சி எடுக்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் கூட்டாளிகள் நல்லா இருப்பாங்க. பெண் நண்பர்கள், புதிய பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மூலம் பொருளாதார உதவி, பொருளாதாரத்தில் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பெண்கள் மூலம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடங்கிறது மகர வீடு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால ஆயுள் பலம் கூடும், வாகன விபத்துகள் குறையும், திடீர் பயணங்கள் ஏற்பட்டாலும் அது சுப பயணங்களாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று மகர வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கனால
பெரிய லெவலில் மிதுன ராசி நண்பர்களே பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் 9வது இடத்துல இருக்கிறது முழு சுபக்கிரகம். கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் அளவற்ற நன்மைகள், பொருளாதார உயர்வு, வேலைவாய்ப்பு, புதிய வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த இடம் மாறுதல், புதிய வாகனங்கிறது, புதிய வீடுக்கு அடிக்கல் நாட்டுறது, புதிய வீடை கட்டுறதுலாம் வாய்ப்பு. இந்த மார்ச் மாதத்தில் ஏற்கனவே பிரமாதமாக இருந்துகிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் முயற்சி செய்யுங்க. குழந்தைகள் திருமணம், மகள் திருமணம், மகன் திருமணம், உங்களுக்கு திருமண வயசில் இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 9வது இடத்துல குரு பகவான், ஓடிப்பவனுக்கு 9வது குரு கேட்கவே வேண்டாம். நிறைய அருளாசி பண்ணதுக்கு முழு சுபக்கரமான குரு பகவான் காத்திருக்கிறார். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மார்ச் மாதமும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் குரு பகவானுடைய அருளும் ஆசி இருக்கிறனால 9வது இடத்துல இருக்கிறனால எதை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாகும். எந்த தொழிலையும் லாபம் தரும். எந்த வேலை வாய்ப்பிலும் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். பதவி ஒரு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்கள் ராசிநாதனும் இருக்கிறார். அதுவும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறாங்க. சூரிய பகவான் 10வது இடத்துல இருக்க ரொம்ப நன்மை. அது திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசிக்கோ லக்னத்துக்கோ 10வது இடத்துல சூரிய பகவான் இருந்தால் திக்பலம், ரொம்ப பவராக இருக்கிறார். அரசாங்க நன்மைகள் கூடும். அரசியல்வாதியுடையக்கு பதவி உயர்வு, அவங்க விரும்பிய இடத்துக்கு தேவையான உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுற வாய்ப்புகள்லாம் மிதுன ராசியுடைய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திவிடுங்க. 10வது இடம் தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்க ரொம்ப நன்மை. ஆனால் உங்கள் ராசிநாதன் நீசம் பெற்றிருக்கிறார். நீசம் பெற்ற ராசிநாதன் உங்களுக்கு மீன வீடு வந்து உங்கள் ராசிநாதனுக்கு நீச வீடு. இருந்தாலும் 10வது இடத்துல இருக்கிறனால பெரிய லெவலில் கெடுக்க மாட்டார். தொழிலை கொஞ்சம் குறைவான வருமானம் தந்தாலும் தொழிலில் எந்த மாற்றங்கள் இருக்காத வருவாய் கூடிக்கிட்டே இருக்கும். சூரிய பகவான் 10வது இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு அரசியல் நன்மைகள், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள், அரசாங்க உதவிகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அதில் வெற்றி அடைவீங்க. ஏற்கனவே தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தேர்வாயிட்டீங்க அப்படின்னு ரிசல்ட் வரும். பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் வரும், நல்ல மார்க் வரும். வேலை கிடைக்கவங்களுக்கு அரசாங்க வேலையில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதமும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் மீன வீட்டில், குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு குரு சூரிய பகவான் அந்த வெற்றியை தர காத்திருக்கிறார் மார்ச் மாதத்தில். அதனால் அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.